உதயநிதி ஸ்டாலின் இப்போ சினிமா மட்டும் இல்லாம அரசியல்னு ரெண்டுத்திலயுமே தன்னோட பங்களிப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசியா உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல வெளியான நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இப்போ நடிப்பை தாண்டி தயாரிப்பு விநியோகஸ்தராகவும் உதயநிதி இப்போ மும்முரமா வந்து பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில உதயநிதி ஆரம்பத்துல சினிமாவுக்கு வந்தபோது மக்கள் அங்கீகாரம் கொடுக்க காரணம் அவர் படத்துல இடம்பெற்ற காமெடிகள் தான். அந்த படங்கள்ல உதயநிதியை விட சந்தானத்தோட காமெடி காட்சிகள் தான் அதிகமா இடம்பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறமா படிப்படியா தன்னோட ஹீரோ அப்படிங்கிற அந்தஸ்தை உதயநிதி பெற்றிருந்தாரு. அந்த விதத்துல இப்போ உதயநிதி தான் எனக்கு எப்போதுமே முதலாளி அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தானம் இப்போ மேயாதமான் இயக்குனர் ரத்னகுமார் இயக்கத்துல குழு குழு அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் வர July 29 வெளியாக இருக்கு. குழு குழு படத்தோட தமிழ்நாட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் கைப்பற்றியிருக்காங்க. ரீசண்டா செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருந்த சந்தானம், எனக்கு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா முதலாளி உதயநிதி தான். அவர் சினிமாவில் வசனம் பேசுறதுக்காக வரல, மக்களிடம் நேரடியாக பேச வந்திருக்காரு அப்படின்னு உதயநிதியை பற்றி சந்தானம் புகழ்ந்து பேசியிருக்காரு. இப்போ அரசியல்வாதியாக மக்களிடம் கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு உதயநிதி. இது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே முழு நேர அரசியல்வாதியாக இருக்க போறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்த வண்ணமாக இருந்துட்டுருக்கு. அந்த விதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் வெளியாகும் படங்களை தொடர்ந்து வெளியிட்டு வரதால சந்தான நடிப்பில் அடுத்து வெளியாகும் படங்களை உதயநிதி வாங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சந்தானம் புகழ்ந்து பேசுகிறதா ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. சந்தானத்தோட மறுபடியும் இணைந்து நடிப்பீங்களா அப்படின்னு உதயநிதி கிட்ட கேட்கும்போது சந்தானம் ரொம்பவே பிஸியான நடிகர், அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சிரிச்சபடியே பதில் சொன்னார் உதயநிதி. ஆனால் மறுபடியும் உதயநிதி சந்தானம் காம்போவில் ஒரு படத்தை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லாமல் நம்ம சொல்லலாம். ஹாய், திஸ் இஸ் திவ்யா துரைசாமி ஹியர். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு பிக் ப்ரோ சேனல்.